நம்ம ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்துட்டு ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு அந்த சிக்கன் பிரியாணிக்கு சூப்பராக ஒரு கத்திரிக்காய் பச்சடி எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் வந்து 4-5 டீஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் எது இருந்தாலும் பரவாயில்ல. கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகு, சரிங்களா? அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா பொரியணுங்க. எண்ணெய் காய வச்சு அப்புறமா போடுங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா கரையணும், அது அதனால் அதை ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டுட்டு கத்திரிக்காய் வந்துட்டு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் இந்த கத்திரிக்காய் பச்சடியோட டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இந்த பாருங்கள், அந்த பர்பிள் கலர் வந்துட்டு இந்த ப்ரௌனிஷ் கலராக ஃபுல்லாக மாறணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கத்திரிக்காவை வதக்கணும். ஒரு 4-5 மினிட்ஸ் கத்திரிக்காவை வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேர்க்கல்ல, அதாவது 25 கிராம் வேர்க்கல்ல, 25 கிராம் வெள்ளை எள்ளு, இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி, அதாவது ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு பேஸ்ட் மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்துட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு, இதை பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அரைச்சி இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம கத்திரிக்காயில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் வந்து எப்படி வெந்திருக்கு பாருங்கள், இந்த கலர் டோட்டலாக மாறணும், ஓகேங்களா? இந்த கலர் வந்த உடனே நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் பச்சடிக்கோ இல்லை பிரியாணிக்கோ நம்ம வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் தாங்க செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ கத்திரிக்காய்க்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வேண்டாம், கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து இன்னும் தூக்கலாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ அது இன்னும் மூணுமே நல்லா அந்த கத்திரிக்காயில் மசாலாவில் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மசாலா வந்து அந்த கத்திரிக்காயில் நல்லா படணும், சரிங்களா? இப்போ நம்ம ஊற வச்ச லெமனை வந்து நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம வந்து அந்த கத்திரிக்காயில் ஊற்றி விடணும். நல்லா திக்காக இருக்கணுங்க கரைச்சது. அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி விட்டுறணும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஏன்னா வந்துட்டு கத்திரிக்காயும் வேகணும், அதே சமயத்தில் தீஞ்சிடவும் கூடாது. அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, வேர்க்கடலையும் எள்ளும், அந்த எள்ளு வந்துட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். எள்ளு பேஸ்ட்டு இதில் வந்துட்டு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணால் போதுங்க. இப்போ நம்ம எள்ளு வந்து அரைச்சிட்டோம் இல்லைங்களா, அந்த எள்ளோட தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணுறோம். 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்துட்டு ஏற்கனவே வெந்து தான் இருக்கும், இன்னும் வந்துட்டு அதை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்துட்டு இன்னும் அந்த மசாலா அதில் பிடிச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த கத்திரிக்காய் பச்சடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.